கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மையான இந்த வேளையில் கூட கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருப்பதாக. கடந்த வாரத்தில், கடந்த சனிக்கிழமை நம்ம பார்த்த ஒரு செய்தி, ஜலப்பிரளயத்தின் போது அதுக்கு முன்பதாக, நோவாவினுடைய நாட்களில் ஜலப்பிரளயத்துக்கு முன்பதாக அந்த பேழைக்குள்ளே சர்ப்பத்தின் வித்து எப்படி நுழைந்தது, அதன் பிறகு அந்த பேழையிலிருந்து வெளிவந்தவங்கெல்லாம் எப்படி சர்ப்பத்தின் உடையவர்களாக இருந்தார்கள், எப்படி சர்ப்பத்தின் வித்து இன்றைக்கு வரைக்குமாக நம் மத்தியில் இருக்கிறது என்ற காரியத்தை விரிவாக பார்த்தோம். அநேகர் அந்த கேள்விக்கான பதிலையை பல வருஷங்களாக இந்த இடத்துல கேட்டது உண்டு. சமீபத்திலே ஸ்ரீலங்கா பகுதியிலே SLBM வானொலி ஒரு ஜூம் மீட்டிங்கை அவர்களை நடத்தி அந்த காரியங்களை குறித்து, சர்ப்பத்தின் வித்து காரியங்களை குறித்து பேசுகின்ற பொழுது, அதை குறித்து அவர்கள் விவாதம் செய்த போது, அப்பொழுது அங்கே ஒரு சிலர் கேட்ட கேள்விகள், நோவா பேழை வரைக்குமாக அந்த சர்ப்பத்தின் வித்து வந்தது சரிதான், ஆனால் நோவா பேழைக்குள்ளே சர்ப்பத்தின் வித்து எப்படி போச்சு? ஏன்னா தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியும், அதாவது ஜலப்பிரளயத்துக்கு முன்னதாக ஒரு புதிய பூமியை சிருஷ்டிக்கிறார். அப்போ அந்த புதிய பூமியில் சர்ப்பத்தின் வித்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, நோவா பேழைக்குள்ளே வந்துருக்கணும் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிலாக கடந்த வாரத்திலே ஒரு 2 மணி நேர செய்தியை அவர்கள் மத்தியிலே அந்த நோவா பேழைக்குள் எப்படி சர்ப்பத்தின் வித்து நுழைந்தது என்று நம்ம பார்த்தோம் கடந்த சனிக்கிழமை. அது யூடியூப்பில் தண்டர் மினிஸ்ட்ரி சேனலில் இன்னும் இருக்குது. அதே போல் SLBM வானொலி அதனுடைய யூடியூப் சேனல்லையும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். பார்க்காதவங்க அதை பாருங்கள். வருகிற சனிக்கிழமை 19 ஜூன் மாதம் காலை 8:30 நம்ம செய்தி எடுக்க போகிறோம். SLBM வானொலி அதை ஒளிபரப்புகிறது. ரேடியோவில் நீங்கள் அதை செய்தி கேட்கலாம். அதே சமயத்தில் தண்டர் மினிஸ்ட்ரியில் நீங்கள் அதை லைவாக வீடியோவாக நீங்கள் பார்க்கலாம். அப்படியே தலைப்பு என்ன அப்படின்னாக்கே, எப்படி அந்த போன வாரம் பேழைக்குள்ளே எப்படி அது சர்ப்பத்தின் வித்து வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்த மாதிரி, இந்த சனிக்கிழமை தாமார், அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு பிறகு யாக்கோபுக்கு 12 குமாரர்கள், அந்த 12 குமாரர்களில் ஒருவர் வந்து யூதா. யூதாவுக்கு பிறந்தவர்கள் ஏர், ஓனா, ஷேலா. அவர்களுடைய அந்த யூதாவுடைய மருமகள் அவள் தாமார், ஒரு புரஜாதி பெண். அந்த 2 பசங்கள் செத்ததுக்கு பிறகு அவள் மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு போயிடறான். அது பிறகு மாமனோரோடு கூட அவள் தவறான உறவு கொண்டு அங்கே பிறக்கிற வித்து அது எப்படிப்பட்ட வித்தாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல தாமாருடைய பேர் எழுதப்பட்டிருக்குது. அப்போ தாமாருடைய கற்பத்தில் எப்படி தேவனுடைய வித்து வந்துச்சு? ஒரு மோசமான ஸ்திரீயின் மூலமாக வித்து வருமா, அல்லது அவள் மோசமான ஸ்திரீ தானா, அது யூதாவுடைய வித்து எப்படி தாமாருக்குள்ளாக கடந்தது, அது தேவனுடைய வம்சத்தை எப்படி கொண்டு வந்தது? இயேசு கிறிஸ்துவ வம்ச வரலாறுல தாமாருடைய பெயர் குறிப்பிடப்பட்டு தாமாருடைய குமரன் மூலமாக அந்த சந்ததியில் ராஜவம்சமாக வந்து அந்த வம்சத்தில் தாவீது தோன்றி அந்த தாவீது வம்சத்தில் இயேசு கிறிஸ்து தோன்றினாரே, இதனுடைய ரகசியம் என்ன? இயேசு கிறிஸ்துவ வம்ச வரலாறுல எல்லாமே ஆண்களுடைய பேர்கள் தான் எழுதப்பட்டிருக்கும், முதற் பேரான ஆண்களுடைய பேரெல்லாம். ஆனால் அங்கே ஒரு 4 ஸ்திரீனுடைய பேர் எழுதப்பட்டிருக்கும் அந்த வம்ச வரலாறுல. அதில் ஒன்று இந்த தாமார். ஆகவே இந்த தாமார் எவ்வளவு விசேஷத்தமானவள், அந்த கற்பத்தில் எப்படி தேவனுடைய வித்து வந்துச்சு அப்படிங்கிற காரியத்தை நம்ம சனிக்கிழமை கத்திரிக்க சித்தமான 8:30 நாம் அந்த செய்தியை கேட்க போகிறோம். ஒருவேளை ஒளிபரப்புகிற இந்த இடத்துல இருந்து கரண்ட் கட்டு, மின்சார தடைகள் இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டாலோ, வேறு ஏதாவது சூழ்நிலைகள் தடை ஏற்பட்டாலோ சற்று முன்பு முன்னர் கால தாமதமாகும். ஏன், ஒருவேளை சனிக்கிழமை முடியல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட அது செய்தியாக வரும். ஆனால் கத்திரிக்க சித்தமானால் சரியாக வழக்கம் போல ஒவ்வொரு வாரங்களிலும் சனிக்கிழமை காலையில் கொடுக்குற அந்த செய்தி கரெக்டாக அந்த தலைப்பின் கீழாக உங்களுக்கு இந்த வாரம் சனிக்கிழமை 8:30 பொதுவாக 7:30 நம்ம கொடுப்போம். ஆக இந்த வாரம் 8:30 அந்த செய்தி உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். அவை கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த செய்தியானது கடைசி காலத்துக்கு சி வில்லிய மரியன் பிரணாமுடைய செய்தியை விசுவாசிக்கிற ஜனங்களுக்காக அது கொடுக்கப்படுகிற செய்தி. மற்ற சபை ஸ்தாபனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அல்ல, திருத்துவக்காரர்களுக்காக கொடுக்கப்படுகிற செய்தி அல்ல. இது ஒரே தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று கடைசி கால திருத்தசி வெள்ளியவரின் பிரண்ணாமுடைய செய்தியை ஏற்றுக்கொள்கிற இந்த சபையார் உலகமெங்கிலும் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலே தமிழ் தெரிந்த அருமையான ஜனங்களுக்காக இந்த ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆகவே வருகிற சனிக்கிழமை காலை 8:30 தாமாருடைய அந்த கற்பத்தில் எப்படி தேவனுடைய வித்து கடந்து வந்தது என்று காரியத்தை, அந்த ரகசியத்தை பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஆதியாகமம் 38 நம்ம எடுத்துட்டோம்னாலே அது குடும்பத்தில், அது பிள்ளைகள் மத்தியில் படிக்கிறதுக்கே ஒரு கஷ்டமாயிரும்.
வெளிய மாற்று மதத்தினர் வந்து அந்த அதிகாரத்தை எடுத்து பார்த்துட்டு ஏர் ஓனான் செஞ்ச காரியத்தையெல்லாம் பார்த்துட்டு இப்படிப்பட்ட அசிங்கமான காரியங்கள்லாம் பைபிள்ல இருக்குதான், அது எப்படி பரிசுத்தமான வேதம், அது எப்படி புனித நூல்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வெளிப்பாடு இல்லாதனால, அதை அவர்களுடைய பார்வை வேறு விதமாக இருக்கிறதுனால அது அவர்கள் தவறாக சொல்லுவாங்க. ஆக அவர்கள் வைக்கிற கேள்வி, இப்படிப்பட்ட அசிங்கமான காரியத்தை எப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் படித்து காண்பிச்சு இது புனித நூல் கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஆதியாகம் 38 நம் கடைசிகால செய்தியில் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எப்படி சர்ப்பத்தின் வித்தானது தொடர்ந்து ஆதியாகமத்திலிருந்து அதை டிராவல் பண்ணி அதை அடித்தபடி இன்னைக்கு வரைக்கும் இருக்குதோ, அதே போல் தேவனுடைய வித்து எப்படி அதை கடந்து வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை டிராவல் பண்ணி நம்மத்தில இன்னைக்கு நமக்குள்ளாக அந்த வித்து எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் பெரியமானவர்களே. ஆகவே தேவன் தாமே வருகிற சனிக்கிழமை காலை 7:30 உங்களுக்கு இந்த செய்தியை டெலிவர் பண்ணும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தோடு கூட இந்த செய்திக்காக காத்திருங்கள். இந்த செய்தியை கடந்த வார செய்தி நான் கொடுத்த போது அந்த நோபா பிழைப்பில் போச்சு, இந்த சர்ப்பம் போச்சு அப்படிங்கிறத நான் சொல்லும் போது ரொம்பவும் அநேக சந்தோஷப்பட்டு, பிரதர் ரொம்ப நாளாக எங்களுக்கு இந்த டவுட் இருந்துச்சு பிரதர், இந்த சர்ப்பம் பேழைக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த கடைசிக்கால செய்தியில் இருக்கிற அநேக ஊழியக்காரர்களிடத்துல கேட்டும் கூட அவர்கள் திருந்துங்கிட்ட பதில் வரல. பெரிய ஊழியக்காரர்கள் சொல்லிக்கிறவங்க மத்தியில் கூட அவங்க எங்களுக்கு பதில் கொடுக்கறதில்ல, எதையாவது ஒன்றை சொல்லி திருக்கதரிசி அப்படி சொல்லியிருக்காரு இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி கடந்துடுறாங்க. பத்து உங்கள் செய்தி எங்கள் கேட்டதுக்கு பிறகுதான் எங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாயிருக்கிறது. நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அநேகர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்தார்கள். அவர்களுக்கும் நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆழமான காரியங்கள் இந்த யூடியூப்பில் இந்த லாக்டவுன் டைமில் உங்களுக்கு பிரயோஜனம் ஆகும்படியாக கர்த்தரை இன்னும் கொடுக்கும்படியாக வானத்தின் மன்னாவை கொடுக்கும்படியாக தொடர்ந்து நீங்கள் வாஞ்சியோடு ஜெபத்தோடு காத்திருக்கும்படியாக எங்களுடைய ஊழியங்களுக்காக அடியனுக்காக அடியனுடைய குடும்பத்துக்காக சபைக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். That is far, far, wonderful in the blood of the Lamb.